ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஓரியண்டல் ஹவாய். இந்த படத்தோட பேருக்கு எத்தனை சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இந்த படத்தில் மோஸ்ட்லி அவ்வளோ பித்து படம் பித்து காட்சியும் இருக்காது, அவ்வளோ கதையும் இருக்காது, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் வீடியோ பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சீன்லேயே பீச் அண்டை வந்து டான்ஸ் ஆடுற, பீச்சில் ஒரு காட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி, ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியில் மொத்தம் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ அவங்களுக்கு மூடு ஏறுதோ அப்போல்லாம் அவங்களுக்குள்ளேயே பெண்ணும் பெண்ணும் மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பசங்க பாவம் பசங்க ஒன்றுமே இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணுக்கு வந்து மூடு ஏறிடுது. இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு இல்லை சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு மூடு ஏறிச்சு பாடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து வா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இதை வச்சு தான் சொல்லிட்டு அந்த வைப்ரேட்டர் மிஷின்லாம் இருக்கும்ல இந்த கேர்ள்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மிஷின் வச்சு பண்ணுறாங்க. அதில் நம்மளோட இது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அது அதை வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ யாரோ ஒருத்தவங்க கூட செக்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு செக்ஸெல்லாம் முடிச்சு வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு கேட்குது, ஏன் நீங்கள் என் கீழேயே வந்து எப்போ பாரு என்னையே பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டி பண்ண மாட்டிங்களா, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களால் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு பழகி போயிடுச்சு அவங்களது, பழகாதது அன்னச்சு ஒருத்தவங்களது இருந்தால் தான் எனக்கு சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் வந்து இப்படி உன் கீழே வந்து இது பண்ணுறேன் அப்படி சொன்னோன்னா, அந்த பொண்ணும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புரிஞ்சுக்கிச்சாமா. அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாரும் ஒரு பிளான் போடுறாங்க, ஃபேமிலி ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ரிப்புக்கும் போகிறாங்க. ஹோட்டலில் போய் சேர்ந்ததுக்கப்புறமா இவங்க உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இவங்க அம்மா போய் பார்க்குறாங்க, பார்த்தா வந்து ஒரு ஏசியன் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் வராங்க. வந்துட்டு வீட்டு உள்ளே வராங்க. அப்போ பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அப்படியே அந்த பொண்ணு மேலே தான் கண்ணு, ஆ இவளை எப்படா வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கண், ஆ இந்த பொண்ணுங்களை வச்சு நம்ம எப்போ செய்வோம் செய்வோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்களோட ஃபேமிலி டைனிங் ஹாலில் வந்து உட்காடுறாங்க. உட்காரும்போது வந்து ஹீரோக்கு என்ன சின்ன தெரியல, தலை வலிக்குதுமா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாம் வலிக்கிற லைட்டாக ஃபீல் ஆ வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பொண்ணு பேக்குள்ள இருந்து ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்கும். இந்த இவர் அதிர்ச்சி பார்ப்பார், இதெல்லாம் கூட பேக்கிலே வச்சு சுற்றிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி சொல்லிட்டு இவங்க டின்னரும் சாப்பிட்டு லன்ச்சு சாப்பிட்டு அப்புறம் ஏஞ்சி போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோயின் பொண்ணும் அப்புறம் அவங்களோட இன்னொரு பொண்ணும் வந்து தனியாக டிவி பார்த்துட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. அப்புறமா வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களும் திருப்பி வீட்டுக்கு வராங்க. திருப்பி அவங்க அம்மா தான் இன்வைட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பொண்ணையும். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மேட்ரு தான் ஆரம்பிக்க போகுது. இந்த பொண்ணுங்க பண்ணலான்னு சொல்லி போய் டூல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டாக வந்து இந்த ஏசியன் பொண்ணுங்களும் வந்து நாங்களும் சேர்ந்துக்கிறோம் உங்கள் கூடன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து பண்ணக்கப்புறமும் அந்த பொண்ணுங்களுக்கு மூடு இறங்காது. எப்படி சொல்கிறது, இந்த பொண்ணுங்க வந்து ஆஹா எனக்கு இன்னும் திருப்தியாகவே இல்லை, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதனால் வந்து இந்த பொண்ணுங்க வந்து பசங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க, சரி ஏன்டா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு பொண்ணு கூட பண்ணாமல் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டுப்பாங்க. கரெக்டாக பொண்ணுங்களும் போவாங்க, போய் பசங்களோட தம்பியை எழுப்பி ஊற்றுவாங்க தட்டி. இந்த படத்தை பார்த்து எனக்கு அடிக்கணுமா இல்லை அடிக்க வேணாமான்னு சொல்லி அடிச்சு, அந்தளவுக்கு சூப்பரான படம். படம் செக்ஸ் எல்லாம் சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து நம்ம ஹீரோ பசங்களை வந்து ஷார்ட்டு போட்டு முடிச்சு அங்கேயே தூங்கிடுதுங்க அந்த பொண்ணுங்களும் பசங்களும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்க ஹீரோயினும் வந்து பெட்டுக்கு வந்து படுக்க போகிறாங்க. படுக்கும்போது எதுவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த பொண்ணு கொடுத்த மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அப்புறம் படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்னடா கனவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஹீரோ வந்து ஹீரோவோட பசங்க வந்து அந்த ஏசியன் பொண்ணு கூட பண்ணுற மாதிரி, அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் பொண்ணு மேட்டர் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஹீரோவே தான் பொண்ணு பண்ணுற மாதிரி, அப்புறம் அந்த ஏசியன் பொண்ணுங்களை பண்ணுற மாதிரி அப்படியே சூப்பர் மேட்டர் சீன் இதில். அதுக்கப்புறமா வந்து ஹீரோ கனவுலேருந்து முடிச்சுக்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் என்னச்சுங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நானும் நம்ம பொண்ணும் பண்ணுற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் நீயும் நம்ம பையனும் பண்ணுற மாதிரி கூட இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கற்பனை திறன் வந்துடுது, இமேஜினேஷன்.
எப்படி இருக்கும் நம்ம பையனும் நம்மளும் நம்ம பையனும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது, நானும் ட்ரை பண்ணி பார்க்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைக்க மாட்டான், ஒரு மாதிரி பார்ப்பான், லுக் விடுவான். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க வந்து சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோவோடைய செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க படுத்து தூங்குறதோட இந்த படத்தோட கதை முடியுது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூவி லிங்க் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் கொடுத்து வச்சுக்கேன். அப்புறமா என்னாச்சு பர்சனல் என்கொயரிஸ், அதாவது வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் என்னாச்சு ரிமூவ் பண்ணணும், அப்புறமா வந்து மூவிஸ் இந்த மூவிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடியோட இது லிங்க்கும் கொடுக்குறேன், இல்லைனா வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி ரெண்டுத்தில் என்னாச்சும் ஒன்றுத்தோட லிங்க் நான் கொடுத்து வச்சுருப்பேன், அதை வச்சு வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி எது வந்தாலும் இது பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், வேறு என்னாச்சு இது வேணும்னா இந்த மாதிரி நிறைய படம் சூப்பராக படம் வேணும், ஆனால் வந்து எனக்கு வந்து இது வீடியோவாக போடக்கூடாது தனியாக போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி படத்தெல்லாம் அவ்வளோ அவ்வளோ மேட்டர் உள்ள சீன்ஸ் படத்தெல்லாம் நான் போட முடியாது ஃபஸ்ட்டு வீடியோலாம், அதனால் நான் டெலிகிராம் குரூப்லேயே வந்து போட்டு விட்டுருவேன். அது வந்து வெப்சீரிஸுங்கிற பேரில் போட்டுருவேன், ஏன்னா வந்து வெப்சீரிஸும் போடுவேன் அதில் மூவிஸும் அந்த மாதிரி ஓவர் மேட்டர் சீன்ஸ் இருக்க மூவிஸும் போட்டு விட்டுருவேன், அதனால வந்து அந்த குரூப்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், பை.